நான் உங்கள் டாக்டர் கௌசல்யாநாதன். வெல்கம் டு காம். நம்ம இன்னைக்கு கழுத்தை சுற்றி அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பை பற்றி என்னென்னு பார்த்துக்கலாம். கழுத்து வந்து சிலவங்களுக்கு பெருசாக தெரியும், கழுத்தில் வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கும், இல்லை திக்கனிங் ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிள் காரணம் வெயிட் கெயின். சில நேரம் வெயிட் கெயின் ஆகும்போது கழுத்தை சுற்றியும் ஒரு பேட் ஆஃப் ஃபேட்டு லேயரிங்கில் அக்யூமுலேட் ஆகலாம். இதை வந்து டபுள் சின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டபுள் சின்ங்கிறது காமனாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ரெண்டாவது வந்து சிலவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். தைராய்டு வந்து சப்போஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்லார்ஜ்டாக இருந்தாலோ அந்த கழுத்தில் மட்டுமே ஒரு சென்டர் இடத்துல கொஞ்சம் நமக்கு வந்து வீங்கின ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அதுவே கழுத்தை சுற்றி கொஞ்சம் திக்கனிங் ஃபீலிங் வரலாம். மூணாவது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குது, கொரட்டை ப்ராப்ளம் இருக்குது, நைட்டில் தூங்கும் போது எனக்கு ரொம்ப கொரட்டை வருது அப்படின்னு சொன்னாலும் கழுத்தை சுற்றி ஒரு வெயிட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு காரணம், இந்த கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெயிட்டுக்கு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் சிம்பிள் சொல்யூஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் லாஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணாலே கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு குறைஞ்சிரும். ரெண்டாவது வந்து கழுத்துக்குண்டான எக்ஸசைசஸ். யூஸ்வலாக நம்ம வந்து மற்ற பாடிக்கெலாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், நெக் மசில்ஸ்க்கு நம்ம எக்ஸசைஸே பண்ண மாட்டோம். ஸோ நெக் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப நெக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த வெயிட் லாஸோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தரும். மூணாவது வந்து உங்களுக்கு ஸ்னோரிங் இஷ்யூ இருந்தாலோ தைராய்டு இஷ்யூ இருந்தாலோ ரெகுலராக மருந்து மாத்திரை எடுத்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே இந்த கழுத்தை சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கொழுப்பு டெபாசிஷனை நம்ம கம்மி பண்ண முடியும். இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும்.